அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறது மகிழ்ச்சி. இன்னைக்கு அதிகமாக நபர்களால் கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகளை நம்ம பார்க்கலாம். அதில் முதல் கேள்வி, ஈர்ப்பு விதி உண்மையா, இது உண்மையிலே செயல்படுகிறதா, இதை நான் எங்கு கற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்களில் விளக்கம் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அதை எல்லாருமே புரிந்து கொள்ளும்படியாக சில உதாரணங்களை நம்ம இங்கே பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஈர்ப்பு விதி உண்மையா அப்படின்னா நிச்சயமாக உண்மை. இது நம்ம நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஃபோனை இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோன் வந்து நீங்கள் பிடித்து நீங்கள் மனதால் எண்ணி இது வாங்கப்பட்ட ஒரு ஃபோனாக தான் நிச்சயமாக இருக்கும். அதே போல் உங்களை சுற்றியும் பாருங்களேன். நீங்கள் சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் பாருங்கள். இது எப்படி உங்களிடத்தில் வந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். உங்களுடைய எண்ணத்தால் ஏதாவது ஒரு செயல்பாட்டால் தான் இந்த பொருட்கள் எல்லாமே உங்ககிட்ட வந்திருக்கும். அதே போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், எந்த மாதிரி மனநிலை உள்ள நபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த நபர்கள், இந்த நட்பு வட்டாரங்கள், இந்த உறவுகள்லாம் எப்படி நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா நமது எண்ணம் போல தான் இது எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு எண்ணங்களை நம்ம மாற்றிக்கொண்டால் நமக்கு தேவையான ஒரு சூழலையும் மனிதர்களையும் நாம் பெற்றுவிட முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போது அது எப்படி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த ஈர்ப்பு விதியினுடைய ஒரு சில அடிப்படையான விஷயம். சரி, இது எங்கே கற்றுக்கொள்வது அப்படின்னா இதற்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட கோர்ஸ் கூட 500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரைக்கும் கோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவி ஆன்லைன் போர்ட்டலில் எல்லாருக்குமே அடிப்படையான சில பயிற்சி முறைகள், இதனுடைய உணர்வுகள்னா என்ன, எண்ணங்கள்னா என்ன, இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது, இது 30 நாள் நீங்கள் பயிற்சி முறைகளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முற்றிலும் கட்டணம் இல்லாமல் நீங்கள் இலவசமாக அந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் நிச்சயமாக அந்த வீடியோக்கள் முழுமையாக பார்த்து அதில் சொல்லப்பட்ட பயிற்சி முறைகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம். சரி, இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, எங்கிட்ட எந்த விதமான பெரிய ஸ்கில்லும் கிடையாது, பணம் சம்பாதிக்கிற எந்த விதமான ஸ்கில்லும் எங்கிட்ட இல்லை, ஆனா நான் எப்படி பெரும் செல்வத்தை ஈட்டுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வி பலமுறை கேட்கப்பட்டது. இதற்கு த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அந்த பகுதியிலிருந்து, அந்த புத்தகத்திலிருந்து சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம ரொம்ப டீட்டெயிலா இதை பார்ப்பதற்கு முன்னாடி, யதார்த்தமா நம்மளோட வாழ்க்கையில நிறைய மனிதர்களை நம்ம சந்திச்சிருப்போம். அதில் ஒரு சில மனிதர்கள் வந்து பயங்கர ஸ்கில்டாக இருப்பாங்க. அறிவுலையும் சரி, நிறைய திறமைகள் அவர்களிடத்தில் இருக்கும். ஆனால் அவர்கள் வந்து மிக ஏழ்மையான நிலையில் தான் இன்னும் இருப்பாங்க. இவனுக்கு நிறைய ஸ்கில் இருக்குது, ஆனால் இவன் ஏன் முன்னேறல அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்டே இருக்கும். இன்னும் சில மனிதர்களை பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் எந்த விதமான பேசிக் அறிவும் கூட கிடையாது, பேசிக்கான எந்த குவாலிட்டி எந்த ஸ்கில்லும் கிடையாது, திறமையும் கிடையாது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு பணம் இருக்குது, இவங்கெல்லாம் எப்படி பெரும் முதலாளியாக இருக்காங்க அப்படின்னு இந்த சந்தேகம் நம்மளுக்கு நிறைய பேர், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்தித்த மனிதர்கள் மூலமாக இந்த சந்தேகம் நமக்கு எழும். இதைத்தான் வாலஸ் டி வால்டில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விரும்புகிறாரு. அப்போது இந்த பெரும் செல்வத்திற்கும் இந்த திறமைக்கும் அதிகமாக எந்த விதமான சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெரும் செல்வத்தை ஈட்டுவதற்கு நாம் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சிந்தனை செய்வதும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுவதும் மட்டும்தான் பெரும் செல்வத்தை ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்பிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுடைய சூழல், உங்களுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாபெரும் செல்வந்தராக முடியும். அதற்கு குறிப்பிட்ட விதத்தில் சிந்தனை செய்வதும் குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுவதும் தான் தேவையே தவிர பெரிய ஸ்கில்லாம் தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இதை பற்றி டீட்டெயில்டான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 17-18 எபிசோடு இருக்கும். முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டால் ஃபர்தராக இதை குறித்து எந்த சந்தேகமும் உங்களுக்கு வராது. சரி, அடுத்தது இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க, உண்மையிலேயே இது நமக்கு உதவி கொண்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ எனக்கு மட்டும் ஏன் உதவ மாட்டேங்குது, என்னோட சூழல் எல்லாமே அகெயின்ஸ்டாக இருக்குது, என்னோடய எண்ணங்களுக்கு எந்த வகையிலையும் இந்த பிரபஞ்சம் உதவி செய்கிறது இல்லை, உண்மையிலே இது உதவுதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்தினாலையும் கேட்கப்படுது. இதற்கு எல்லாத்தினாலையும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான பதில் என்ன அப்படின்னா, நாம் பிறப்பதற்கு முன்னாலேயே இந்த உலகத்தில் காற்றும் நீரும் நமக்கு தேவையான அனைத்து வளங்களும் படைக்கப்பட்டு விட்டது அப்படின்தான். யார் படைச்சது, நம்ம முன்னோர்கள் படைச்சு வச்சுட்டு போனாங்களா அப்படின்னா இல்லை. நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பேரறிவு, இந்த மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே இவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் படைத்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த பேரறிவில்
அது படைத்து வைத்திருக்கிறது. இது எல்லாருமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த பிரபஞ்சம் வந்து பல்வேறு உருவங்களாக, பல்வேறு உயிரிகளாக, இந்த பிரபஞ்சமே தானாக தன்மாற்றம் அடைந்து தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் வேறு, நாம் வேறு அல்ல. அப்போ அதுவே அதற்கு தீங்கிழைக்காது. அப்போ அதுவே வந்து நமக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசை, அதனால தான் நம்மகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் சில எண்ணங்கள் தான் நமக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கறது. அந்த எண்ணங்களை சீரமைப்பதன் மூலமாக இந்த பிரபஞ்சமும் நாமும் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் இதை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தை வந்து வளர்ற வரைக்குமே தனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே பார்த்து பார்த்து நம்ம செய்து கொடுப்போம். இது நல்ல உணவு, இது சத்தான உணவு, இது தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்து பார்த்து நம்ம செய்து கொடுப்போம். அது கேட்டாலும் கேட்காட்டியும் கூட நம்ம இதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். அந்த குழந்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட நாம் அது நம்மளுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்து கொண்டே இருப்போம். அதே போல் இந்த பிரபஞ்சத்தை நம்ம உணர்வு ரீதியாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு கேள்வி, இந்த பிரபஞ்சத்திடம் நான் எப்படி பேசுவது, என்னோட விஷயங்களை எப்படி இதுக்கு தெரிவிப்பது, அந்த பிரபஞ்சம் நம்ம இடத்தில் பேசி கொண்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. இது நம்ம நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அந்த எபிசோடில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அதை பார்த்துட்டோம். இன்னொரு பார்வையில் நம்ம பார்த்தோம் என்றால், இந்த பிரபஞ்சம் நம்மகிட்ட எப்பொழுதுமே பேசி கொண்டிருக்கிறது. எதன் மூலமாக அப்படின்னா, இந்த நிகழ்வுகளின் மூலமாக. அப்போ நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றி, இந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் புரிந்து கொண்டால் போதுமானது, அந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேரறிவை இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளலாம். இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா, நமக்கு தினம் தினம் 1008 நிகழ்வுகள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு, இந்த நிகழ்விலிருந்து நான் கற்றுக்கொள்வது என்ன, இல்லாட்டி இந்த நிகழ்விலிருந்து எனக்கு என்ன தெரிவிக்கப்படுகிறது, இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த நிகழ்வுலாம் கேட்கலாம் அப்படின்னா, சின்ன சின்ன நிகழ்வுகள் நிறைய நடந்து கொண்டே இருக்கும். எந்த நிகழ்வு நம் கண் முன்னாலே தெரிகிறதோ, எந்த நிகழ்வு நமக்கு நடக்கிறதோ, அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வு எனக்கு என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதனுடைய ஆழமான ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கொண்டால் போதுமானது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சம் இது தற்செயலாக உருவாக்கப்பட்டது, இதில் ஒன்றும் கிடையாது, இதை தான் நம்ம பெருசாக பேசிக்கொண்டிருக்கோம் அப்படின்னு. அப்போ இதெல்லாமே நார்மலாக இதெல்லாத்தையும் மாற்றி இந்த உணர்வு ரீதியாக நாம் புரிந்து கொள்ள முற்பட்டால் போதுமானது. அது எப்பொழுதுமே நம்ம கூட கனெக்டடாக இருக்குது, நாம் தான் பிரபஞ்சம். இந்த மாதிரி நிறைய பேர் உண்மைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த கேள்வி நம்ம கேட்டுக்கொண்டிருந்தாலே போதுமானது. ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இதற்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான அத்தனை பதில்களும் நமக்கு நிகழ்வுகளாக தெரிவிக்கப்படும், இல்லாட்டி ஒரு உள்ளுணர்வாகவோ ஏதாவது ஒரு எண்ணமாகவோ நமக்கு தெரிவிக்கப்படும். அப்போ நம்ம இதை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு இந்த கேள்வி ஒரு வாய்ப்பாக அமையும். இப்படி தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சமும் இப்படி தான் நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இன்னொன்று, த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் எபிசோடில் நமக்கு தேவையான அனைத்து வளங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த எண்ணமும் இந்த உணர்வுகளையும் எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு அந்த டீட்டெயில்டான விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை ஒரு முறை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு கேள்வி, இந்த சித்தர்கள், ஞானிகள், மகரிஷிகள் இவர்களெல்லாம் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணாங்க, இவர்கள் என்ன பயிற்சி செய்தார்கள் அப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தனை செய்து பார்த்தோம்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த வேர்டுங்கிறது வந்து நமக்கு இப்போ புதுமையாக இருக்கிறது. ஈர்ப்பு விதி அப்படின்னா இப்போ ஒரு 100 வருடமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த காலத்துலலாம் வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முகவசியம், ஜகவசியம் அப்படின்னு இரண்டு வசியங்களை பற்றி ஞானிகள் பேசியிருக்காங்க. இது என்ன முகவசியம் அப்படின்னா, நம்ம நினச்ச உடனே இவர் இது எனக்கு தேவை அப்படின்னு உடனே அதை வசியப்படுத்தி கொள்வதல்ல. இந்த முகவசியம் அப்படிங்கிறது வந்து நாம் எந்தெந்த இடங்களெல்லாம் செல்கிறோமோ, இப்போ நம்மை பார்ப்பவர்களும் நம்மகிட்ட பேசுபவர்களும் ஒரு நட்பு ரீதியாகவே நம்மகிட்ட பழகுவார்கள். முன்ன பின்ன பார்க்காட்டியும் சரி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு தேவையான பொழுது அவர்கள் முன்வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மக்கள் மட்டும் இல்லை, நிறைய உயிரினங்களும் கூட நமக்கு தேவையான மகிழ்ச்சியான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அந்த உயிர்கள் எல்லாமே பயன்படும். இது எல்லாமே முகவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அடுத்தது வந்து ஜகவசியம். இந்த ஜகவசியம்னா என்ன அப்படின்னா,
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நாம் பெற்றுக்கொள்வது, எந்த விதமான பெருமுயற்சி இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்வது. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நாம் இந்த பிரபஞ்சம் இரண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற புரிதலுக்கு ஃபஸ்ட் வரணும். இரண்டாவது வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஆற்றல், இந்த பிராணன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிராணனை பெருக்கிக் கொள்வதற்கு நிறைய பயிற்சி முறைகள் விளக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பிராணயாமம், நிறைய தியான முறைகள், நிறைய சூக்குமமான மந்திர உச்சாடனங்கள், இப்படி நிறைய முறைகள் விளக்கப்பட்டிருக்கு. இது நிறைய பேர் இதை படித்து புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கும். இது எளிமையாக இந்த பிராணயாம முறையை நாடி சுத்தி பிராணயாமம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்தை தெளிவாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிராணசக்தி அதிகமாக நிரம்பி வழிவதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நிறைய ஞானிகள் வந்து இதுதான் மாபெரும் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க, இது ஒரு காந்தம் போல செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பிராணனை நாம் பெருக்கிக் கொள்வதன் மூலமாக நாம் செல்லும் இடங்களில் அனைத்து முகங்களையும் நாம் வசியம் செய்துவிட முடியும். வசியம் செய்துவிட முடியும் அப்படின்னா, நம்ம வசியம் பண்ணுறதில்ல, அந்த சூழல் அந்த முகங்கள் எல்லாமே நமக்கு தேவையான உதவிகளை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத இங்கிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, நமக்கு தேவையான பொருட்கள் எதுவானாலும் எங்கிருந்தாலும் அதை நம்மை தேடி வரவழைத்து கொள்ள முடியும். இந்த பிராணன் சக்தி இது அதிகமாக இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லும் முறை. அப்போ எல்லா பொருட்களையும் பெற்றுவிட முடியுமா அப்படின்னா, அப்படி இல்லை. உண்மையிலேயே நமக்கு என்ன தேவை, இது எனக்கு வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு தானாக வந்துவிடும். அப்போ தேவையான பொருட்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கு இருந்தாலும் நம்மை தேடி அது வந்துவிடும். யாராவது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, இல்லை யாராவது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, இல்லை நம்ம அங்கே போகும்போது அது நமக்கு கிடைக்கும். இப்படி நிறைய வழிகளில் நமக்கு தேவையான பொருட்கள் நம்மகிட்ட வந்துவிடும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிராணன் நம்மகிட்ட அதிகமாக இருக்கும் பொழுது எது உண்மையிலேயே தேவை அப்படிங்கிற அந்த சிந்தனை கூட நமக்கு வந்துவிடும். இதெல்லாம் தேவையிலே நம்ம நிறைய விஷயத்தை விட்டுருவோம், எது தேவையோ அது நிச்சயமாக நம்ம பெற்று விடுவோம். இதுதான் அதனுடைய ஒரு எளிய முறை. சரி, இன்னும் இதில் நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது, அது தேவைப்பட்டால் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி சிந்திக்கலாம். சரி, இதை குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதற்குண்டான பதிலை நம்ம பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.